ஃபேட்மேன் மாதிரி இருக்கான் அந்த மாதிரி எனக்கு அவங்களை பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே சொல்லுவேன். இன் கேஸ் நான் வந்து லவ் பண்ற வந்து குண்டா இருந்தா ஒழுங்கா போய் ஃபிட் ஆக மாறு அப்படின்னா அவ்வளவுதான். நான் வந்துட்டு உன்னை ரிஜெக்ட் பண்ண ஒருத்தங்க மாதிரி அப்படியே இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் லுக் இருக்கணும் அவ்வளவுதான். ரக்கட் பாய்ஸ் தான் பிடிக்கும், அவங்க தான் கெத்தா இருப்பாங்க. சாக்லேட் பாய்ஸ் எல்லாம் வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் எனக்கு மெரட்னா பிடிக்கும், அதாவது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காம சாஃப்டா இருக்கணும், அதான் எனக்கு பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை போட்டு அச்சா அச்சா திருப்பி அடிக்க வேண்டியதான் சாஃப்டாக தான் பேசுவாங்க. ரகுடு பாய்ஸ்னா கொஞ்சம் கோவத்தையே ரொம்ப இதுவாக காட்டுவாங்க. இன்னும் என்னடானா இவன் ஒரேடியா பழம் மாதிரி இருக்கான், இவன் என்னடானா ஒரேடியா அடிக்கிறேன் குத்துறேன் கொள்றேன்னு, ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. நான் லவ் பண்ணேன், பிரேக்கப் ஆயிடுச்சு, ஆனால் நான் அவன் காலில் விழுந்தேன் இத்தனைக்கும். எனக்கு நீ தான் வேணும்னு லைட் ஹவுஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான கேள்வியோட போகிறோம், நாட்டுக்கு ரொம்ப தேவையான கேள்வி, முக்கியமாக பசங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு கேள்வியோட போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ் கரெக்ட், யூ ஆர் ரைட். ரகுடு பாய்ஸ் பிடிக்குமா, சாக்கோ பாய்ஸ் பிடிக்குமா, ஃபேட்டாக இருந்தால் பிடிக்குமா, ஃபிட்டாக இருந்தால் பிடிக்குமா, இல்லை வீட்டில் வெட்டியாக இருந்தால் பிடிக்குமா, வேலைக்கு இருந்தால் போகுமா, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமா எல்லாத்தையும் கேட்க போகிறாங்க. ஆமாங்க, வாங்க போய் பார்க்க வாங்க. ஓகே, ரகுடு பாய்ஸ் பிடிக்குமா, சாக்கோ பாய்ஸ் பிடிக்குமா? ரகுடு பாய்ஸ். ரக்கட் பாய்ஸ் தான் பிடிக்கும், அவங்க தான் கெத்தா இருப்பாங்க. சாக்லேட் பாய்ஸ் எல்லாம் வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. பெர்ஃபெக்டா இருந்தா பிடிக்கல, நல்லவனா இருந்தா போர் அடிக்குது இல்ல. எனக்கு ரக்கட் பாய்ஸ் தான் பிடிக்கும், சாக்கோ பாய் ஓகே தான். ரக்கட் பாய்ஸ் எனக்கு வந்து ரக்கட் பாய்ஸ் ரெண்டுமே சொல்ல முடியாது, கொஞ்சம் நடுவுல இந்த பக்கம் எல்லா ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி இருந்தா போரா இருப்பாங்க. ரக்கட் பாய்ஸ் எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி பிடிக்கும். எனக்கு பாய்ஸ்னாலே பிடிக்காதுங்க, சாக்கோ பாய் தான் கண்டிப்பாக. சாக்கோ பாய்ஸ் ரெண்டு பேரெல்லாம் எனக்கு அப்படிலாம் பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல தெரியாது, நல்ல பையனாக இருக்கணும் அவ்வளோதான். எனக்கு ரெண்டுமே இல்லை ப்ரோ, ரெண்டுமே மிக்சடாக அப்படியே இருக்கும். எனக்கு பாய்ஸ்னாவே பிடிக்கும், பட் ரகுட் வந்து கொஞ்சம் பிடிக்கும், ஏன்னா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாராக இருப்பாங்க. சரி, ஏன் பாய்ஸ் பிடிக்காது? சில பேர் வந்து ஃபேக்காக இருக்காங்க, அதனால சில பேர் பிடிக்காது. ஏன் பாய்ஸ்னாலே பிடிக்கும்? ஏன்னா வந்து எனக்கு அண்ணங்க இருக்காங்க, அண்ணன் பசங்க தானே, அதனால எனக்கு பிடிக்கும். தங்கச்சி பொட்டி அதுவும் இருந்தாலும் ஏதாவது கேட்டோம்னா டக்குன்னு யோசிக்காம செய்வானுங்க. பொண்ணுங்கன்னா அந்த கொஞ்சம் யோசிப்பாளுங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பசங்கன்னா வந்து யோசிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ கேட்குறேன் பேர், எப்படி கேட்குறேன் பேர், உங்களுக்கு ரகுடு கேர்ள் பிடிக்குமா, சாக்கோ கேர்ள் பிடிக்குமா? கேர்ள்ஸே பிடிக்காது. அப்போ யாரை தான் உனக்கு பிடிக்கும்? எனக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும், முடியலண்ணே. ஏன் ரகுடு பாய்ஸ் பிடிக்கும்? ரக் பாய்ஸ்னால் அவங்க கொஞ்சம் வெறப்பாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. சாக்கோ பாய்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே சைலண்ட்டாக எதாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் கெத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் கெத்துனா இப்போ ஒரு சண்டை அந்த மாதிரிலாம் வந்தால் தைரியமாக வருவாங்க, பயப்பட மாட்டாங்க. அதனால் ரகட் பாய்ஸ் பிடிக்கும். எல்லா ரோஸ் மில்க்கு எல்லா இடத்துல ஒரே மாசாக இருப்பாங்க, எல்லாம் ஒரே ஆராத்தியம். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, ஒரு கெத்தா மாசா இருப்பாங்களே, அதனால ஏதாச்சும் பிரச்சனைனா வந்து நிப்பாங்க தைரியமா. உங்ககிட்டயே பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம அந்த மாதிரி மாறிடலாம். ஏஜென்ட் டீனாஹியா கொஞ்சம் எனக்கு மெரட்னா பிடிக்கும், அதாவது அந்த மாதிரி. இப்போ நானும் வந்து ரெக்ஸ் பண்ணி கேட்காம வந்து சொல்லு அப்படின்னா இல்லை, ஒரு ஸ்வீட்னஸோட மறக்கணும்ல, லவ் பண்றப்ப அது வேற இல்ல. ஸ்வீட்னஸோடனா இப்படி ஏய் வந்து சொல்லு அப்படிலாம் இல்ல, அது ஒரு ஃபீல். அதாவது கில்லி பிரகாஷ் ராஜ் மாதிரி அப்படிலாம் இல்ல, அவரு கூட பிடிக்கணும் வச்சுக்கோங்களேன். ஹாய் சலோ. ஏன் சாக்கோ பாய்ஸ் பிடிக்கும்? அவங்க என்ன சாஃப்டா பேசுவாங்க, நம்ம கிட்ட அந்த ஆஷாலாம் நடந்துக்க மாட்டாங்க, சாஃப்டா இருப்பாங்க, அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காம சாஃப்டா இருக்கணும், அது எனக்கு பிடிக்கும். எல்லா இடத்துலையும் காமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க. ஏன் இன்ஃபேக்ட் என் அண்ணா கூட சாக்கோ பாய் தான், எல்லாம் காமாக ஹேண்டில் பண்ணுவாங்க, அதுதான் முக்கியம். டேய் உன் பேரை சொல்டா, நான் உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டேன், நீங்க போங்க. ஐடி கார்டு எடுத்து வச்சா பேரை சொல்டா, நான் தான் உங்களை மன்னிச்சிட்டேன், போங்களேங்க. மிக்சடா இருக்கணும். ஆமா, ஒரு ஒரு விஷயத்துல வந்து ரக்கடா இருந்தா நல்லா இருக்கும், ஒரு விஷயத்துல சாக்கோவா நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்குல்ல. நம்ம ரெண்டு மாதிரியும் பாத்துட்டோம்ல, பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க, ஏன்டா அப்படி இருக்க அப்படிலாம் நம்ம கேட்போம்.
ஏன்னா ஏன்டா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கீங்க, இது என்னடானா இவன் ஒரேடியா பழம் மாதிரி இருக்கான், இவன் என்னடானா ஒரேடியா அடிக்கிறேன் குத்துறேன் கொள்றேன், ஆனா ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. சீனுக்கு தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டியதுதான். ரகட் பாய்ஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு தேவைப்பட்ட அந்த மாதிரி மாறிக்கலாம், நல்லவங்களா இருக்கிறப்போ நல்லவங்களா இருந்துக்கலாம். ரகட் பாய்ஸ் எப்பவுமே ரகடா தான் இருப்பாங்க. கல்யாணம் ரகட் பாய்ஸ்னா எப்பவுமே ரகடா இருக்க மாட்டாங்க, எப்பயாவது ஒரு எப்பவுமேனா அதாவது வீட்டில் வெளியில் எப்பவுமே அப்படி இருக்க மாட்டாங்க, எப்பயாவது எந்தெந்த சூழ்நிலையில இருக்கணுமோ அந்த இடத்துல அவங்க அப்படி இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் கோவம் வரதானே செய்யும், சாக்கோ பாய்ஸ்க்கு அப்போ கோவம் வராதா? வரும், பட் அவங்க அவ்வளோவா அதை வெளி காமிச்சிக்க மாட்டாங்க. இப்போ ரகடு பாய்ஸ் திடீர்னு காமிச்சிப்பாங்க, அவங்க வந்து எப்படி பேசுவாங்க, சாஃப்டாக கோவமே மாதிரி சாஃப்டாக தான் பேசுவாங்க. ரகடு பாய்ஸ்னா கொஞ்சம் கோவத்தையே ரொம்ப இதுவாக காட்டுவாங்க. எதுக்கு வம்பு, வா வந்து ஆட்டோவில் ஏறு, நீ வரமா நின்று ஃபைட்டை வெடிக்க பாருடா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை போட்டு அச்சா அச்சா திருப்பி அடிக்க வேண்டியதான். ஒரு காஃபி ஷாப் கிஃப்ட் ஷாப் போகும்போது அங்கே பிரச்சனை அப்படின்னா ரகடு பாய்ஸ் தான் போய் சண்டை போடுவாங்க, சாக்கோ பாய்ஸ் சண்டை போட மாட்டானுங்களே. அங்கே சண்டை போடுறாங்க, நீ ஏன் போற அப்படின்னு கேட்பேன். அவ்வளோதான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்க, உங்க என்கிட்ட பிரச்சனை நானே கேட்டுருவேன், அவன் ஒன்றும் வர வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் சாம்பாரில் உப்பு போட மறந்துட்டீங்க, சாம்பாரில் உப்பு போடலையா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நான் இருக்க மாட்டேன், நான் தெளிவாக இருப்பேன் என் விஷயத்தில். கரெக்டாக போடுவேன், அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்க மாட்டோம்ல, இப்படிலாம் அவன் அடிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அடிக்க மாட்டாங்க, அடிச்சாங்கன்னா நான் திருப்பி திட்டுவே எதனா அடிப்பேன். நீங்க ரகடுக்கலா சாக்குக்கலா? நான் ரகடுக்கு. ஒரு பையன் வந்து நல்லா ஃபேட்டா தொப்பகிப்பெல்லாம் போட்டு நல்லா ஃபேட்மேன் மாதிரி இருக்கான், அந்த மாதிரி இருக்கு. அவங்கள பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே சொல்லுவேன், மனசுதான் பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுவேன், அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் நான் வந்து லவ் பண்ணுறேன் வந்து குண்டா இருந்தால் ஒழுங்காக போய் ஃபிட்டாக மாறு, அப்படி இல்லைனா அவ்வளோதான் நான் வந்துட்டு உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப் இன்கேஸ் நமக்கு வந்துட்டு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது ப்ரோ, அழகாக பசங்க நல்லா க்யூட்டாக போனானுங்களா, ஸ்வைட் அடிச்சோமா இதோட வந்துடும் அவ்வளோதான். ஃபேட்டாக அந்த பையன்கிட்ட கேரக்டர் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நான் நினைக்கிறேன். எனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க இப்படி ஒல்லியாக இருக்கணும், குண்டாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், கருப்பாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை, நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அவ்வளோதான். ஃபேட்டு ஒல்லி அவங்களாம் அது மாதிரி பார்த்து பழகும், நல்ல மனசு இருந்தால் போதும்ல. சரி, நல்ல பையனாக இருக்கானா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க நம்மளை பார்த்துக்கிறத வச்சு நல்ல பையனாக இல்லையான்னு கெஸ் பண்ணுவோம். ஃபேஸ் கட் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும்ல நல்ல பையனா நல்ல பையனா. மூஞ்ச பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்களா? தெரியும்ல, இப்போ பொண்ணுங்களை பார்த்தே பசங்க அசால்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்களா, அதே மாதிரி இப்போ பசங்களை பார்த்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி ஓகே, என்ன பார்த்து சொல்லுங்க, நான் நல்ல பையன் மாதிரி இருக்கேன்னா? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. நானே இப்படி இருக்கேன், அவர் அப்படி இருந்தா நான் என்ன பண்ணாலும் ஓடிடுவேன். இல்லை அவர் ஃபேட்டுன்றதுனால ஓடுறீங்களா? இல்லை கொஞ்சம் லுக் தேவையில்ல நமக்கு, நான் வந்து மற்றவங்க மாதிரி அப்படியே இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் லுக் இருக்கணும் அவ்வளோதான். மற்றபடி நல்ல மனசு அது எல்லாமே ஓகே தான் எனக்கு. நல்ல மனசு இருந்தாலும் லுக்கும் இருக்கணும், லுக் லைட்டாக இருக்கணும் அவ்வளோதான். மற்றபடி நான் நல்லா பார்த்துப்பேன் அவ்வளோதான். நான் லவ் பண்ணேன், பிரேக்கப் ஆயிடுச்சு, ஆனால் நான் காலில் விழுந்தேன் இத்தனைக்கும், எனக்கு நீ தான் வேணும்னு அழுது 6 மாதம் அழுதேன் நான். இல்லை நான் வந்து 3 இயர்ஸ் லவ் பண்ணல, அவன் எப்படி எனக்கு தெரியும். ஸோ விட்டு கொடுக்க மாட்டேன் அவ்வளோதான். பாத்துக்கோப்பா தம்பி, அந்த எக்ஸ் கேட்டுனா பாத்துக்கோ, அந்த பொண்ணு இன்னமும் உன்ன நம்பிக்கிட்டு இருக்கு. 10 வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். அங்க வேற ஒருத்தர் கூட இருக்காங்க? இல்ல அவன் அப்படி கிடையாது, அவன் இப்ப எப்படின்னா வந்தா ஓகே போனா ஓகே அப்படின்னு இருக்கான், ஆனா என் கூட இருக்கப்ப அப்படி இல்லை, நான் தான் அப்படின்னு இருந்தான். கேரக்டர் தான் பாப்பேன், அப்பியரன்ஸ்லாம் டசன்ட் மேட்டர் டு மீ. எக்ஸ்பெக்டேஷன்லாம் அவங்க மேல போட்டா அவங்க நம்ம மேலேயும் சொல்லலாம், நம்மளையும் ஜிம்முக்கு போமா அப்படின்ட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே வச்சு அப்படி பாடி ஷேமிங் மாதிரி இருக்கும். வேண்டாம், எனக்கும் அந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் இல்லை, ஏன்னா நம்ம இப்போ ஒருத்தவங்க எதிர்பார்க்குறோம்னா ஆக்சுவலாக நம்ம அப்படி இருக்கணும், நம்ம அப்படி இல்லை அவங்கள எதிர்பார்க்கணும். உடம்பு போடுறது வந்து சாப்பிட்டா தான் அப்படின்னு நல்லா ஜீன் வச்சு தான் போடும். ஸோ ஒருத்தவங்கள பாடி ஷேமிங் பண்ணால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நானும் பார்த்துருக்கேன்ல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதனால் பண்ணக்கூடாது. அந்தமாதிரி அவ்வளோ நல்ல மனசு, அவங்க கேரக்டர் நல்லா இருந்தால் தான் நம்ம பார்க்கணுமே. ஒருத்தவங்க வந்து உடம்பு குறைச்சிக்கலாம்ண்ணா, எப்போ வேணால் உடம்பு குறைச்சிக்கலாம், ட்ரை பண்ணால் முடிஞ்சிடும்ண்ணா, அதுக்கு பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது. அப்பியரன்ஸ்லாம் கவலையே இல்லை, கேரக்டர் தான் தெரிஞ்சுப்பீங்க.
அவங்களுக்கு அவ்வளோ என்ன வேணும்னு தோணுச்சுன்னா எங்கள் வீட்டில் வந்து பேசி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உங்கள் அப்பா துரத்து விட்டாருண்ணா? எங்கள் அப்பா இல்லை துரத்த மாட்டார், எங்கள் அம்மா தான் துரத்துவாங்க. வீட்டில் அக்செப்ட் லவ்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? நான் லவ் பண்ணுறது இல்லை, அதனால வந்து அவள் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா, அதனால் அவள் லவ் பண்ண மாட்டாங்களாம். இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். எப்படி அவங்க அவ்வளோ எதுக்கு ரக்கன் பாய்ஸ்னால் கொஞ்சம் சீன் போடுவாங்க, அது அவங்க எல்லோரும் எல்லோரும் நம்ம திரும்பி பார்ப்போம் அப்படியே எதிர்பார்ப்பாங்கல்ல, அதனால அவங்களாம் நம்மகிட்ட வருமோ நம்ம கொஞ்சம் அப்படியே சீன் போட்டு அப்படியே போக வேண்டியது. அப்புறம் எப்படிங்க ரக்கடு பாய்ஸ் உங்களை விசார் பண்ணுவாங்க? பிடிக்கும், பட் அவங்ககிட்ட வெளியோட காமிச்சு கூடாதுல்ல எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10-15 நாள் அலைய விடணும், 16வது நாள் தான் ஹாயோ சொல்லணும். நண்பர்களே தெரிஞ்சுக்கிட்டீங்களா ட்ரிக்ஸு? என்ன ப்ராப்ளம்னு கேட்பேன், அப்புறம் எதாவது தப்பாக பேசுனா இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு. தப்பான எந்த மாதிரி பேச கேட்டிருப்போம்? அதான் லவ் மேட்ரு அந்த மாதிரிலாம். தப்பு கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் அதான தப்பு. ஒரு 10 நாள் ஒன்றும் பேசக்கூடாது, 15 நாள் அலைய விடணும். அலைய விடணும், ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பேசிடுவீங்க இல்லையா? ஆ, கண்டிப்பாக பேசிதான். என்ன கான்ஃபிடென்ஸில் பேசுவீங்க? அவங்க நம்ம பின்னால் சுற்றுவாங்க, என்ன ரீசனுக்காக நம்ம கேட்கணும். பட் நானாக இருந்தேன்னா அப்படி தான் கேட்பேன், என்ன ரீசனுக்காக எங்கள் பின்னால் வரீங்க அப்படின்ட்டு. ஆஹா, ரொம்பலாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஃபஸ்ட்டு பார்ப்பேன், பார்த்துட்டு அவன் பின்னாடியே வந்தானா சரி கொஞ்ச நாள் பார்ப்பேன், எதுக்கு இந்த பையன் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டுருவேன். கண்டுக்காத மாதிரி அப்படியே அலைய விட்டுட்டே இருப்பேன். அலைய விட்டுருந்தோம் முதல்ல. அப்புறம் சின்ன மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க? ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், டீசெண்டாக பேசணும், அதுதான் ரெஸ்பெக்ட் முக்கியம், அவ்வளோதான். மற்றபடி யூ ஷுட் நோ ஹவு டு ட்ரீட் அ கேர்ள் அண்ட் ஹவு டு டாக் டு ஹர், அவ்வளோதான். கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேன். 6 மாதம் பத்தாதா? 1 வருஷம் அப்படியே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது விட்டுறணும்ல. நான் அவங்களுக்கும் ஹர்ட் பண்ண, அவங்களுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரி அதை சொல்லிட்டு விட்டுறணும், அவங்களும் புரிஞ்சுக்கணும்ல. அதே டைமில் சுற்றும் போது வந்து பின்னாடி நம்ம வந்து எந்த சிக்னலும் கொடுக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அது பார்க்கக்கூடாது. நம்மளும் ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும், எகெயின் அவங்க திருப்பி அப்போ இவ சிரிக்கிறா அப்போ நம்ம பின்னாடி போகலாம் அப்படிதான் அவங்களுக்கும் தோணும் பாய்ஸ்க்கு. ஸோ நம்மளும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். டீசெண்டாக அப்ரோச் பண்ணால் பரவாயில்ல, ஒரு சில பசங்களாம் சும்மா பின்னாடி வந்து என்ன பண்ணவியா மாட்டியா, என்ன பண்ணவியா மாட்டியா பண்ணுவாங்களா, அதெல்லாம் எனி டைமும் நம்மளை ஒருத்தவங்க பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காதுல்ல. டீசெண்டாக அப்ரோச் பண்ணுறதுனா எந்த மாதிரி? இப்படிலாம் பார்க்கக்கூடாதுண்ணா, இப்போ பிடிச்சிருந்தா வந்து சொல்லணும், பார்த்துட்டே இருந்தால் எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும். ஏன்னா நடந்துருக்குல்ல, இப்போ ஏரியாலாம் போனோம் அவங்க மாதிரி பார்க்கும்போது நம்ம ஏதாவது அந்த ஏரியாவில் இப்போ நடந்து போகிறோன்னா ஒரு பசங்க நம்மளை பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு ஐயோ நம்ம ட்ரெஸ் ஏதாவது ஒரு மாதிரி போட்டிருக்கோமா, எதுக்கு இப்படி பார்க்குறாங்க, எதுக்கு பார்க்கணும். இப்போ லவ் வந்துச்சுன்னா வந்து சொல்லணும்ல, எதுக்கு பார்க்கணும், அதுதான் பார்க்க வேணாமே, அப்படி பார்த்தா நம்மளுக்கு தானே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே. நான் நிறைய போய் வாலண்டியரே கேட்பேன், என்னப்பா என்ன அப்படின்னு கேட்பேன். அவங்க சொன்னாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா ஃபஸ்ட்டு பழகிட்டு பிடிச்சிருந்தா ஓகே, அதுக்குமே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு அப்புறம் பிடிக்கலனா இவ்வளோ நாள் பழகிட்டு விட்டு போயிடு அப்படின்வாங்க. அதுதான் சொல்கிறேன், சிங்கிளாகவே ரெண்டு போயிடலாம், எதுக்கு. எங்கள் அம்மா நம்பர் கொடுப்பேன், பேசிக்கோங்க. அம்மா ஓகேனா ஓகே, அவ்வளோதான், எங்கள் அம்மா தான். அம்மா நம்பர் வச்சு என்ன பண்ணுறது? அம்மா கிட்ட பேசுங்க, நீங்கள் ஒரு நல்ல பையனா நீங்கள் பயப்படணும், நீங்கள் நல்ல இதை ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா எந்த வீட்லையும் வேணாம் சொல்ல மாட்டாங்களா, நீங்கள் கருப்பாக இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்களா, இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை, நான் எப்படின்னா எனக்கு ஒன்ஸ் பிடிச்சதுன்னா அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் வந்து லவ் பண்ணவனுக்காக எங்கள் வீட்டிலே சொல்லிட்டேன், எனக்கு அவன் தான் வேணும் நீங்கள் வேணாம் அப்படின்னு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்சா ஓகே, அவ்வளோதான். இப்படி ஒரு பொண்ணை விட்டு போயிருக்கியப்பா, அந்த தம்பி பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? தம்பி பேர் வந்து டாஷ் டாஷ் டாஷ். ஏ டாஷ் டாஷ் டாஷ், நீ ஒரு டாஷ் டாஷ் டாஷ். அநியாயம் பண்ணியப்பா, இந்த மாதிரி நல்ல பொண்ணு உலகத்துலேயே ஒன்று தான் இருக்கும், அது இங்கே தான் இருக்குது, ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க? லவ் பிடிக்காது, அதனால எதுக்கு நம்ம பாட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்றது. ஏன் அந்த காதல் மேல அப்படி ஒரு விரக்தி? அதுவா, பொண்ணு உண்மையாக இருந்தால் பசங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க, பசங்க உண்மையாக இருந்தால் பொண்ணு உண்மையாக இருக்க மாட்டாங்க, அது கட்சி சரியாக நம்மளே இருந்துட்டு போயிட வேண்டியதான். இல்லை ஒருவேளை இருந்தாலும் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றீங்க அதானே அப்படின்றீங்க, சரி ஒரு நல்ல பையனாக பார்த்தா. என்ன மாதிரி கேரக்டர்? நான் வந்து பேசிக்கலி கொஞ்சம் பைத்தியம், ரொம்ப ஜாலியாக இருப்பேன். எங்கே வந்து சீரியஸாக இருக்குமோ அங்கே சீரியஸாக இருக்கணும், எங்கே மெச்சூர்டாக இருக்கணும் அங்கே மெச்சூர்டாக இருக்கணும், ஃபேமிலியை வந்து புரிஞ்சுக்கணும், பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது. ஹானஸ்ட்டாக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது,